السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹால குரானில் சொன்னது, நபிசர் அலி இஸ்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸ்கள்னு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்களும் தினமும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன்தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹால நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் சொல்லிருங்க. இன்ஷால்லா அல்லாவுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கிஞ்சாலும் அந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம் இன்ஷால்லா. அதுவும் இந்த புனிதமான கண்ணியமான பறக்கத்தான ஒரு துல்ஹஜ் மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்திலே அல்லாஹால நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான அமலை தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹால நமக்கு இந்த ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கான். அதுக்கே அல்லாஹுக்கு மொதல் விஷயம் சுக்ரு செய்யணும், அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இரவுகள், 10 நாட்களுடைய இரவுகளும் அல்லாஹால சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான இரவுகளாக இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொருத்தருமே தேவையுடையவங்களாக இருப்போம். மனிதர்களாக ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தேவையில் இருப்போம். அந்த தேவைகள் நிறைவேறதுக்கும் இன்னும் நம்மள நிறைய பேர் பல நாள் பல மாதங்களாக அல்லாஹிடத்தில் நான் இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்ருக்கேன், அல்லாஹால இதை எனக்கு நடத்தி கொடுத்துட்டா எனக்கு போதும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். இன்னும் நம்ம நிறைய பேர் பல மாதங்களாக பல நாட்களாக ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இன்னும் கவலையோடையும் கண்ணீரோடையும் இருப்போம். அப்படிப்பட்ட துன்பங்களை விட்டும் அல்லாஹால நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இன்னும் நம்மளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய நம்மளுடைய துவாக்களை கபிளாக்கக்கூடிய ஒரு அமல் தான் இன்னும் நம்ம நபிசர் அலி இஸ்லாம் அவங்க செஞ்ச அமல்னு கூட சொல்லலாம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் இந்த ஒரு அமலை செய்கிறது மூலமாக நம்ம நபிசர் அலி இஸ்லாம் அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றிய நன்மையும் கிடைக்குது. இன்னும் துல்ஹஜ் மாதங்களிலே நம்ம இரவில் செஞ்ச நன்மையும் நமக்கு கிடைக்குது. இரட்டிப்பு நன்மைகளை தரக்கூடிய இந்த ஒரு சிறிய அமலை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருமே செய்யணும். துல்ஹஜ் மாதத்தினுடைய 3வது பிறையில் இருக்கும் 3 நாட்கள் நமக்கு அதுக்குள்ளாட்டியும் போயிடுச்சு. அல்லாஹால நம்மளுடைய ஒவ்வொரு அமலையும் இன்ஷால்லா நமக்கு கபூல் செய்யணும். இன்ஷால்லா துஆ செய்யுங்க. நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹால கண்டிப்பாக நமக்கு கபூல் செய்வான்ற நம்பிக்கையோடு இன்ஷால்லா இந்த அமலை செய்யுங்க. நம்மளுடைய திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூராவுமே மகத்துவம் வாய்ந்த சூராக்கள் தான். அல்லாஹால ஒவ்வொரு சூராவுக்கும் ஒரு மகத்துவத்தையும் ஒரு சிறப்பையும் இன்னும் ஒரு பலனையும் வச்சுருக்கான். அப்படிப்பட்ட நம்மளுடைய திருக்குர்ஆனில் சூரத்துல் ஆல இம்ரானினுடைய இறுதி கடைசி 11 ஆயத்துக்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயத்துக்கள். இன்னும் நம்ம நபிசர் அலி இஸ்லாம் அவங்க இதை தஹஜ்ஜத் தொழுதுட்டு ஓதி வந்துட்டு இருந்தாங்க. இதிலிருந்து இந்த வசனங்களுடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நபிசர் அலி இஸ்லாம் அவங்க தினமும் தஹஜ்ஜத் தொழுதுட்டு இந்த சூரத்துல் ஆல இம்ரானினுடைய கடைசி 11 ஆயத்தை ஓதி வந்தாங்க அப்படின்னும் போதே நம்ம இந்த வசனத்தினுடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தஹஜ்ஜத் தொழுகைக்கு பிறகு ஓதி நம்ம துவா செய்யும்போது அல்லாஹால அந்த ஒரு துவாவை நிறைவேற்றி கொடுக்குறான். அந்த இன்ன ஃபி ஹல்கி சமவாதி அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த ஆயத்திலிருந்து ஆரம்பித்து இன்ஷால்லா சூராவுடைய முடிவு வரைக்கும் முடிச்சுருங்க. இதை பார்த்து கூட நீங்கள் ஓதலாம். தஹஜ்ஜத் 2 ரக்காயத்தோ இல்லை 4 ரக்காயத்தோ நீங்கள் தொழுதுட்டு இன்ஷால்லா இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்மளை நிறைய பேர் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருப்போம். இன்னும் நிறைய பேர் 9 நோன்புமே வைக்கணுன்ற நீயத்திலையும் வச்சுட்ருப்போம் இன்ஷால்லா. அல்லாஹால நம்முடைய நோன்புகளை கபுளாக்கணும் இன்ஷால்லா, துவா செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நோன்பில் நமக்கு சஹரில் எந்திரிக்கிறோம், சஹர் எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுகிறது நமக்கு ஈஸியான ஒரு வேலை. தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு இன்ஷால்லா குர்ஆனை திறந்து இந்த சூரத்துல் ஆல இம்ரானினுடைய கடைசி 11 ஆயத்துக்களை நீங்கள் ஓத போகிறீங்க. அதுவும் பார்த்து தான் ஓத போகிறீங்க.
அல்லாஹ் தாலா இவ்வளோ இலகுவாக்கி வச்சுருக்கிறான். ஆனால் நம்மளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய, நம்மளுடைய கவலைகளை போக்கக்கூடிய வசனங்கள்னே சொல்லலாம். அப்போது இந்த ஒரு ஆயத்துக்களை நீங்கள் பார்த்து ஓதும்போதே அல்லாஹ் தாலா கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தரான். இன்னும் அந்த சூறாவினுடைய கடைசி வரையும் நீங்கள் முடிச்சுட்டு துவா செஞ்சிங்கன்னா அல்லாஹ் தாலா நிச்சயம் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தரான். ஏன்னு பார்த்தீங்கன்னா துல்ஹஜ் மாதமாகிய பறக்கத்தான ஒரு இரவில் நீங்கள் கேட்கும்போது அல்லாஹ் தாலா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம் இன்ஷாஅல்லாஹ். இன்னும் நம்மளில் நிறைய பேர் நிறைவேறாத தேவை, இன்னும் பல வருட தேவை அப்படின்னு நிறைய பேர் நிறைய ஆசைகளோடையும் ஏக்கங்களோடையும் இன்னும் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளோடையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நாடியிருப்போம். அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட தேவைகளை இந்த ஒரு சின்ன அமலின் மூலம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறான் சுபஹானல்லாஹ். இன்னும் நம்மளில் நிறைய பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இன்னும் வேதனையிலையும் துன்பங்களையும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் இன்னும் கடன் பிரச்சனைகளையும் அதிகமாக கண்ணீரோடு இருக்கிறவங்க இன்ஷால்லா இந்த ஒரு அமலை, அதுவும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இரவுகளில் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் தாலா ஓரிரு நாட்கள்லேயே இந்த துல்ஹஜ் மாதம் முடிவதற்குள்ளேயே நமக்கு ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பான். தஹஜ் தொழுது இந்த வசனங்களை கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க. அல்லாஹத்தாலா கண்டிப்பாக நமக்கு உறுதியோடு நமக்கு தருவான்ற உறுதி நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் இன்ஷாலா. ஏன்னா இது குரானினுடைய ஆயத்துக்கள், திருக்குறானினுடைய வசனங்கள். வசனங்களை ஓதி அல்லாஹத்தாலோடத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹத்தாலா அதுவும் இந்த மாதத்தின் பறக்கத்தால் நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறான். இன்னும் நம்மளில் நிறைய பேர் தஹஜ் தொழுகிறோம், ஆனால் நம்மளில் நிறைய பேர் தொழுதும் எனக்கு வந்து பலன் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நான் அவுது பில்லா அல்லாஹத்தில் நம்ம அனைவருமே பாதுகாக்கணும். நம்மளில் நிறைய பேர் ரெண்டு நாள் தொழுகிறோம் அப்புறம் ஒரு நாள் விடுபடுறோம் அப்படி இருக்காமல் இன்ஷால்லா தொடர்ந்து நீங்கள் வந்து விடுபடாமல் தொடர்ந்து தொழுதுகிட்டே வந்தீங்கன்னா அல்லாஹத்தால நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நலனை நாடுவோம். நமக்கே தெரியாமல் அல்லாஹத்தால நமக்கு ஏதாவது ஒரு அருட்கொடையை நமக்கு கொடுத்துருக்கலாம். இன்னும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து ஒரு தீங்குலேருந்து அல்லாஹத்தால நம்மளை பாதுகாப்பான். தஹஜ் தொழுகிறதுனால அல்லாஹத்தாலா நமக்கு கண்டிப்பாக நமக்கு நல்ல நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுக்குறான். அதனால் நம்ம தஹஜ் தொழுது பலன் இல்லை அப்படின்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. தஹஜ் தொழுகை அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து நியமமாக குறைஞ்சபட்சம் 3 மாதமாவது தொடர்ந்து நீங்கள் தொழுது வந்தீங்கன்னா அதனுடைய பலனை நீங்கள் அறிவீங்க. இன்னும் அந்த தஹஜ் தொழுகையினுடைய சுவை நமக்கு ஒட்டிடுச்சு அப்படின்னா தஹஜ் தொழுகையை நம்ம விடவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தொழுகை தான் இந்த தொழுகை. இதை நம்ம தொடர்ந்து தொழுதுட்டே வந்து இந்த தொழுகையில் நம்ம தொழுகையை முடிச்சுட்டு இன்ஷால்லா இந்த வசனத்தை நீங்கள் ஓதுங்க. அதுவும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களும் சிறப்பான ஒரு 10 நாட்கள், நம்ம அல்லாஹத்தாலாவுக்கு ரொம்ப விருப்பமான நாட்கள். இந்த நாட்களில் அல்லாஹத்தாலாவிடத்தில் இந்த முறையில் நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய தேவைகளை கூடிய விரைவில் நமக்கு நிறைவேற்றி தரான். அவ்வளவு சிறப்பு. அதுவும் இந்த மாதம் ரொம்ப பறக்கத்தான மாதம். இரவுகளின் மீது அல்லாஹத்தாலா சத்தியமிட்டு சொன்ன இரவுகள். இந்த இரவுகளில் அல்லாஹத்தாலாவிடத்தில் நீங்கள் இந்த முறையில் துவாக்களை கேட்கும்போது உங்களுடைய தேவைகளை கேட்கும்போது அல்லாஹத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றி தரான். இந்த அமல்களை செய்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்களை விட்டும் நம்மளுடைய கவலைகளை விட்டும் அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாக்கிறான். மறுமையிலும் அல்லாஹத்தில் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குறான். இந்த இரவில் நம்ம உறுதியோட முழு மனசோட அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வசனங்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் நேரடியாக அல்லாஹூ அக்பர்னு சஜிதாவில் போய் உங்களுடைய துவாக்களை அதிகப்படுத்துங்க. ஏன்னா அல்லாஹத்தாலாவை அதிகமாக நெருங்கணும் அப்படின்னா அதற்கு சரியான ஒரு இடம் சஜிதா தான். அப்போது நீங்கள் வளமையாக கொண்டு வரும்போது அல்லாஹத்தாலா கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களையும் இன்னும் நிறைய பலன்களையும் கொடுப்பான். இந்த மாசத்தில் நீங்கள் இதை செய்கிறதுனால அல்லாஹத்தாலா நிச்சயம் நம்மளுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்ப்பான். ஏன்னா இது பரக்கத்தான இரவுகள். இந்த இரவுகள் மீது அல்லாஹத்தாலா சத்தியம் செய்துள்ளதுனால இந்த இரவுகளை நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கணும். இன்னும் இந்த இரவுகளில் நம்மளுடைய துவாக்களை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றி வைக்கணும் இன்ஷால்லா. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு இதில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள அல்லாஹத்தாலா நமக்கு வாய்ப்பளிப்பானாக. ஆமீன். இந்த ஒரு தஹஜத்தை நம்ம தொழுதுட்டு இன்ஷால்லா இந்த வசனங்களை நாமும் மோதி நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து அல்லாஹத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷங்களையும் மன மகிழ்ச்சியையும் இன்னும் நிம்மதியான வாழ்க்கையும் அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கேட்டதின் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். துல்ஹஜ் மாதத்தை அதிகதிகமாக கண்ணியப்படுத்தி இன்னும் அதிக அமல்கள் செய்ய அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் சக்தியை வழங்குவானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதார
ஜமாத்தையும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். ரொம்ப இலகுவான அமல், இந்த அமலை அதிகமாக நம்ம செய்யணும் இன்ஷா அல்லா. இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் இன்னும் வேதனையிலையும் நம்மள்கிட்ட சொல்லி அழக்கூடியவங்களாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தின் மூலம் அவங்களுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னா அதனுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதனால் இன்ஷால்லா அதுவும் இந்த புனிதமான இரவுகள் இன்னும் இந்த புனிதமான மாதத்தில் இருக்கிறதுனால அதிகமாக நன்மைக்கு நீயத்து வச்சு இன்ஷால்லா ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லா. ஜசாகல்லா ஹைரன் கதீரா ஃபித்தாரை வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.